ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக தலைவதி ரொம்ப கேஷுவலாக பார்த்தோம். நெல்சன் அவரோட ஃப்ளேவர் சூப்பராக கொடுத்துருக்காரு. இன்டர்மிஷன் அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் விட இது கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சுது. மேபி அந்த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தான் தெரியும். சூப்பராக இருந்துச்சு. கொடூரமாக இருக்குது, கொடூரமாக இருக்குன்னா தளபதி கொடூரமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சாட்டிஸ்ஃபை. டஃப் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நெல்சன் ஸ்டைலில் ஒரு தளபதி நடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக பார்க்க தளபதி படம் மாதிரி இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஸோ நெல்சன் வந்து ஒரு மாதிரி அவரோட ஸ்டைலில் எடுப்பார்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது. அரபிக் குத் சாங் வந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. காமெடி நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ப்ரோ, விஜய்க்காக பார்க்கலாம். மற்றபடி இப்போ தான் ஸ்டோரி கிரியேட் ஆகிட்டு இருக்கு, செகண்ட் ஆஃப் பார்த்து தான் சொல்ல முடியும். காமெடி நல்லா இருக்கு ப்ரோ. விடிவி கணேஷ் நல்லா பண்ணியிருக்காரு, அது தவிர யோகி பாபுவும் ரெடின் கென்ஸ்லியும் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் தான் முடிஞ்சிருக்கு, நான் படம் முடிச்சோட வந்து சொல்கிறேன். படம் முடிச்சு சூப்பரா இருக்கு பிரதர், படம் சம சூப்பர், விஜய் செம்மையா இருக்காரு. நல்லா இருக்கு. காமெடியில அதான் அந்த டார்க் ஹியூமர், நம்ம நெல்சன் அவர்களோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லாவே சிச்சிட்டே பார்த்தாங்க எல்லாருமே. சூப்பராக ஓடிட்டுருக்கு படமே வந்து. நீங்கள் ஃபன்னாக இருக்கும், நல்லா ஆக்ஷன் பயங்கரமாக இருக்குது. தளபதி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட், நல்ல டான்ஸு, நல்ல எதிர்பார்க்கல. கோரியோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் விஜய் டான்ஸ் வந்து வேறு, இன்னும் அடுத்த ஸ்டெப்பில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, பெட்டராக இருந்துச்சு. அது மாசாக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ரெகுலராக வந்து ஆம் வெயிட்டிங் தாண்டி வேறு வேறு விதமாக இருந்துச்சு. போக்கிரி டைலாக் வந்துருச்சு இதில் அழகா. தேங்க்ஸ். நல்லா சூப்பர் ப்ரோ, சமா ப்ரோ. இட் வாஸ் அ நைஸ் இன்டர்மிஷன் பிளாக், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் எக்ஸ்பெக்டட் லெவலில் இருந்துச்சு. நெல்சனும் ஏமாத்தலை, தளபதியும் ஏமாத்தலை. ப்ரோ 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 ஃபஸ்ட் நான் பேசிட்டேன் ப்ரோ, பேச செம்மையாக இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப்க்கு ஹெவியான வெயிட்டிங். ஸ்டண்ட் ப்ரோ, ஸ்டண்ட் ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மால் சீன் சொன்ன மாதிரியே சூப்பராக எடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. டார்க் ஹியூமர் வச்சுருக்காரு, புரிஞ்சவங்களுக்கு புரியும். அது இன்னும் ஹெவியாக வரல ப்ரோ, செகண்ட் ஹாஃப்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மற்றபடி ஹெவியாக போயிட்டுருக்கு. போக்கி டைலாக் ஒன்று இருக்குது ப்ரோ, அதுதான் ப்ரோ, அதுதான் ப்ரோ, வேறு மாதிரி ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, அப்புறம் ஆக்ஷன் சீன்ஸாக செம்மையாக இருந்துச்சு. அதான் ஃபுல் காமெடி தான், அப்படியே டார்க் ஹியூமர் தான், அதான் அந்த நெல்சன் ஸ்டைலு. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல், வேறு லெவல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோல், வேறு லெவல், சூப்பர். என்ட்ரி சீன் சிம்பிளாக தான் இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் சமா, வேறு அந்த பழைய விஜய் படம் டைலாக்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, வேறு லெவல். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நெல்சன் ஸ்டைலில் லைட்டாக டார்க் ஹியூமர், நல்லாயிருக்கு. ஓகே ப்ரோ, நல்லாயிருக்கு. ஓகே ஓகே ஓகே, இப்போ ஷோவாக போகிற மாதிரி இருக்கு. ஆமாம், புரியல. ஓகே ப்ரோ, படமே முடியல ப்ரோ. படம் சூ நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர். நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. என்ட்ரி சிம்பிளாக பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, சிம்பிளாக அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க. இப்போ நல்லா இருக்கு இன்டர்மிஷன், இதுக்கிட்ட தான் தெரியும். ஓகே, காமெடி நல்லா இருக்கு.